நார்மலா எல்லாருக்கும் வந்து இருக்கிற ரீசன் தான் லவ். லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய், ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும். அந்த டைம்ல தான் வந்து எனக்கு ஒரு டியூமர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபேஸ் பக்கத்தில் இருந்தனால அது ரிமூவ் பண்ணும் போது என்னோட ரைட் சைட் ஃபேஸ் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சு. அது இப்போ இந்த இயர் ஒரு 3 மந்த்ஸ் பேக் தான் வந்து எல்லாம் ரீகெயின் ஆயிருக்கு. அந்த டைமில் அதுக்கு முன்னாடியிலிருந்தும் இப்போவும் நான் மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் நான் வந்து ப்ரொஃபஷனலாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒர்க்குக்கும் போக முடியலை, மாடலிங்கும் பண்ண முடியலை. வீட்டில் லைக் ஃபேமிலி கூட இல்லாமல் நான் இவங்க கூட மட்டும்தான், அதாவது என்னோடய கோ பார்ட்னர் கூட மட்டும்தான் இருந்தேன். என்னாச்சு, அவங்களும் என் கூட கிடையாது. அப்போது தனியாக வீட்டில் இருக்கேன், யாருமே இல்லை, வந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வராங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, போகிறாங்க, யாருமே இல்லையே, நம்ம யார்கிட்ட பேசுறது, இவங்களை நம்பி தானே இருக்கோன்னு அப்படியே நிலைமையில இருந்தோம். ஸோ அப்போ சரி ஓகே, எனக்கு என்னோடய ஃபேஸ் தானே இப்படி இருக்குது, நான் என்னோடய ஹேர் ஸ்டைல் ஏதாவது மாற்றிட்டேன்னா எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்னு நான் போய் ஒரு ஹேர் கட் பண்ணேன். ஹேர் கட் பண்ணி வந்த நெக்ஸ்ட் டே அந்த பையன் சொன்னாங்க, முடியலன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கிளம்பிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஓகே, நான் உங்ககிட்ட சொன்னதே எனக்கு முடியும் கண்டுதான் பிடிக்கும், ஆனால் நீ முடியே வெட்டிட்ட. அப்போது மனசு, இவ்வளோ நாள் லவ் பண்ணது, கொடுத்த ப்ராமிசஸ், கண்ட கனவுகள், அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, பேசுகிறதுக்கு யார் இல்லாத டைமில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி நான் வந்து ஏதாவது பண்ணணும், ரத்தம் பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் என் கோவம் அடங்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஐ டுக்க நைஃப் அண்ட் கை ஃபுல்லாக கட் பண்ணேன். ஆனால் கடைசியாக அந்த அந்த எக்ஸாக்ட் அந்த நர்வ் கிட்ட வரும்போது I almost fainted. அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அது ஃபுல்லாக பண்ணி, தென் இது வரைக்கும் லாஸ்ட் மந்த் வரைக்கும் டிப்ரெஷன்லாம் இருந்தேன். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா பேசுங்க, இல்லை உங்கள் மனம் விட்டு பேசுங்க, அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேசுகிறவங்க உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் தே கேன் கிவ் யூ த ரைட் ஒப்பீனியன் அந்த ரைட் டைம். அந்த மாதிரி இல்லை, அப்படி இருக்கும் போது யார்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆல்ஃபா. ஆல்ஃபா, so you are an alpha female, right? I'm always an alpha female. Yeah, you are an alpha female. தனித்து நிற்க கூடியவங்க இல்லையா? ஸோ அப்படி இல்லை ஆல்ஃபா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி அண்ட் சர்வைவர், சரியா? ஸோ இப்போ ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிறது மட்டும்தான் ஃபெயிலியர், இல்லை மார்க் எடுக்கிறது மார்க் எடுத்து லோவாக அகடமிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஃபெயிலியர் கிடையாது. ஃபெயிலியர்ஸ் டிஃபர் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள் அட் எவ்ரி ஸ்டேஜ். ஒவ்வொரு ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, டீனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, டிஃபர்ஸ். So it is okay to fail, seriya. So you had learned something from your failure. And adhe mari innone enna, oru partner oru vaalkai thuraiye thendirukkum bodhu mudikaga nammala vittittu poravanga naalik edukaga kooda nippanga. Zee5 app download seidhu anaitthu episode galaiyum ilavasamaga paarunga.